ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான் பார்க்க இருப்பது அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற விவகாரம் தான் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை வந்து இப்போ வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா துணை முதல்வரான ஓபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக வந்து ஒரு ட்விட்டர் ஒன்று வந்து போட்டிருக்காரு. அவர் என்ன விஷயத்தை வந்து சொல்ல வராரு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கையில் எடுத்தவர் வந்து செல்லூர் ராஜு தான். மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஜெயலலிதா வந்து முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து மக்கள் தான் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து அடுத்ததாக யார் முதல்வர் அப்படிங்கிறத வந்து எம்எல்ஏக்கள் கூடி தான் வந்து முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். எடப்பாடி பழனிசாமி வந்து முன்னிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்லலை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து என்ன சொன்னார்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றைக்குமே வந்து எங்களுக்கு வந்து முதல்வர், ஸோ எடப்பாடியை முன்னிறுத்தி தான் நாங்கள் வந்து களம் காணுவோம் அப்படிங்கிற மாதிரி ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கருத்தை வந்து சொன்னார். அதன் பிறகு வந்து அமைச்சர் உதயகுமார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எடப்பாடியை முன்னிறுத்தி தான் வந்து தேர்தலை வந்து நாங்கள் வந்து சந்தித்தோம், 2021 தேர்தலையும் வந்து எடப்பாடியை முன்னிறுத்தி தான் நாங்கள் வந்து சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி உதயகுமார் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடிக்கு வந்து ஆதரவாக வந்து பதில் சொன்னார். அந்த மாதிரி வந்து செல்லூர் ராஜு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னார். ஆனால் ராஜேந்திர பாலாஜி உதயகுமார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வந்து ஓபிஎஸ் வந்து அதிரடியாக ஒரு ட்விட்டர் ஒன்று வந்து போட்டிருக்காரு. அதாவது வந்து தொடர்ந்து மூணாவது முறையாக 2021 வருஷத்தில் வந்து சட்டப்பேரவைத் தேர்தலில் வந்து மகத்தான வெற்றி பெறுவது ஒன்று தான் வந்து அஇஅதிமுகவுடைய இலக்கு, அதுவே மாண்புமிகு அம்மா அவர்களுடைய கனவு. அதனை நனவாக்க வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு அனைவரும் வந்து பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய அன்பு வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் ஒன்று வந்து போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் உடைய பாடலான தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஊர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமது அப்படிங்கிற ஒரு பாடலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. என் ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே வந்து முதல்வராக வந்து இருந்திருக்காரு. இப்போ வந்து அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி அப்படிங்கிற மாதிரி தான் அமைச்சர்கள் வந்து பிரிஞ்சு வந்து கிடக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் வந்து அஇஅதிமுக வந்து ஜெயிச்சாலுமே கூட முதல்வர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல திரும்ப வந்து பல்வேறு விதமான சிக்கல்கள் வந்து வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போதைக்கு வந்து கட்சி வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்ச பிறகு வந்து முதல்வர் யார் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வராக வருவார் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஸோ யாரை வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து அதிமுக வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.